Hello friends, welcome back to my channel. Namum business seyalam. Innikki nammaloada channel la start your own sandwich business adha patti danga paakaporum. Indha business paakkaradhukku munadi namma channel la subscribe pannada viewers yaracham irundhinga please channel la subscribe pannidunga. Appadiye pakkathula iruka bell button ayum click pannidunga so that nam podra videos ungalku miss pannama kedachirum. Ipo indha business vandu 3 types ah namma pannalanga. Onnu vandu kiosk mari adhaadhu soup kallam sales pannuvaanga pathingala shed andha maadhiri vechi pannalam. அப்படி இல்லனா ஒரு பிரைம் லொகேஷன்ல ஷாப் எடுத்தும் பண்ணலாம் அப்படி இல்லனா கேரவன் தேர்டா வந்துட்டு ஒரு வேன் மாதிரி டைப் ஒரு கேரவன் வச்சு அப்படியே இந்த பிசினஸை பண்ணலாம் இந்த மூணு டைப்புக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஷாப்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வான்ஸ் இருக்கும் ஒரு பிரைம் லொகேஷன்னா 1 lakh-ல இருந்து 2 lakh வரைக்கும் ஒரு 7000 வரைக்கும் ரெண்ட் உங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும் கையோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000-ல இருந்து ஒரு 10000-க்குள்ளேயே வந்து கையோஸ்க்கு செட்டப் உங்களுக்கு கிடைச்சிடும் கேரவன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh-ல இருந்து அது ஒரு யூஸ்ட் கேரவன் நீங்க வாங்கலாம் ஒரு நல்ல மோபைல் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டா ரன் ஆயிட்டு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடைச்சதுன்னா ஒரு 2 lakh-ல வாங்கலாங்க இந்த மூணு டைப்புமே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேரி ஆகும் பட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரே ப்ராஃபிட் தான் இந்த மூணுத்திலயுமே சோ இந்த பிசினஸ் பண்றதுக்கு 2 types-ஆ இந்த பிசினஸ் பண்ணலாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா கேட்டரிங் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட போய் ஆர்டர்ஸ் எடுக்கணும் நிறைய இடத்துல வந்து ஃபுட் வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க பட் சாண்ட்விச்சஸ் வந்து அவங்க போட மாட்டாங்க ஸோ வெளியிலேருந்து வந்து வாங்கிப்பாங்க இவ்வளோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஆர்டர்ஸ் எடுத்துப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்கள் கார்டு உங்கள் மெனு உங்கள் ப்ரைஸ் கொடுத்து அவங்களுக்கு சூட் ஆச்சுன்னா வந்து உங்ககிட்ட வந்து டெய்லி எங்களுக்கு இவ்வளோ சாண்ட்விச்சஸ் தேவை அப்படின்னு வந்துட்டு அவங்க உங்ககிட்ட வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் கேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய வந்து வெட்டிங் ஆர்டர்ஸ் பார்ட்டி ஆர்டர்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ க்ரௌட் வருது அப்படின்றத கணக்கு வச்சு உங்ககிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த டேல தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க அப்படியே சப்ளை பண்ணலாம் இன்னொரு டைப் அப்படி பாத்தீங்கன்னா நீங்களே வந்து ஓனர் ஷாப் போட்டு இல்ல கேரவன் வச்சோ இல்ல கயஸ்க் வச்சோ ரன் பண்றது இந்த பிசினஸ் ஸோ ஒரு வேன் வச்சு எஸ்யூவி மாதிரி வச்சு நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுலயே வந்து சாண்ட்விச்சஸ் வந்து நீங்க வீட்டுல இருந்து கொண்டு போற மாதிரி ஒரு மெயின் லொகேஷன் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க அந்த லொகேஷன்ல வந்துட்டு வண்டியில நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி அகெயின் வந்து அந்த வண்டி வந்துட்டு திருப்பி நீங்க ஈவினிங் வரும்போது உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க செட்டப் பண்ணிக்கலாம் ஸோ எந்த செட்டப்பா இருந்தாலுமே உங்களுக்கு தேவையானது கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர் எதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க இன்வாய்ஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா கம்ப்யூட்டரும் பிரிண்டரும் இருக்கணும் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணாலும் சரி இண்டிவிஜுவல் கஸ்டமரா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வந்துட்டு ஹோம் பேஸ்டா சப்ளை பண்ண போறீங்க டெலிவரி கொடுக்க போறீங்க அப்படின்னாலும் பில் வந்து நம்ம வைக்கணும் ஸோ ஒரு பழைய கம்ப்யூட்டர் ஒரு ஓல்டு பிரிண்டர் அப்படி இருந்தாலும் ஓகே பட் கண்டிப்பா வந்துட்டு இன்வாய்ஸ்க்காக கம்ப்யூட்டரும் பிரிண்டரும் நமக்கு கண்டிப்பா தேவைங்க அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 lakh-ல இருந்து 10 lakh-rupees வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் வரும் 10 lakhs-ன்றது நான் மேக்ஸிமம் சொல்றேன் ஒரு கூலர் ஹீட்டர் அந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி ஃபுல்லா வர்றது நார்மலா சின்ன கேரவன்ஸ் கூட வருது ஒரு 1.5 lakhs-2 lakhs-ல வந்துட்டு ஸோ உங்களோட சேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுல வந்து மொபைல் கிச்சன் செட்டப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகுதுன்னு தெரியும் இப்போ இதுக்குன்னு இப்போ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டோஸ்டர் வேணும் அந்த கிரில்லர் உங்களுக்கு பிரெட் சாண்ட்விச் பண்றதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாமே கரண்ட்லயே ஆப்ரேட் பண்றதான் இருக்கும் ஸோ உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் அது கமர்ஷியல் சிலிண்டர் தேவைப்படாது இந்த இடத்துல ஏன்னா பிரெட் டோஸ்டர் உங்களுக்கு இருக்கு ஒரு 10 slices வைக்கிற மாதிரி 5 slices வைக்கிற மாதிரி எவ்வளவு சைஸோ அதுக்கேற்ற மாதிரி விற்கிது ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் ஹீட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவன் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு வாட்டர் கேன் செட்டப் ஒரு 25 liters வாட்டர் கேன் செட்டப் ஒரு 2 setup ஒரு 5-6 சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் கொஞ்சம் பேப்பர் பிளேட்ஸ் அண்ட் பேப்பர் கிளாஸ் வாட்டர் சப்ளை பண்றதுக்கு ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நீங்க வந்து இதை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவுல ஒன்றும் செட்டப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பிசினஸ்க்கு தேவைப்படாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கண்டிப்பா நீங்க ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும் FSSI அதாவது வந்துட்டு எந்த எனி டைப் ஆஃப் ஃபுட் நம்ம சேனல்ல வந்து நான் நிறைய ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன் எந்த ஃபுட் ரிலேட்டட் சாப்பிட்ற வீடியோஸ் நம்ம போட்டாலுமே அதுக்கு FSSI மேண்டட்டரி ஆனா உங்களுக்கு வந்துட்டு அந்த FSSI-ல வேரி ஆகும் அதாவது பேசிக் FSSI மீடியம் அதுக்கப்புறம் நீங்க வேற ரெஸ்டாரண்ட் லெவல்ல பண்ண போறீங்கன்னு அவ்வளவுதானே தவிர ஆனா FSSI கண்டிப்பா எடுக்கணும் இப்ப ட்ரக்ல வச்சு பண்றீங்கன்னா இந்த FSSI அதுக்கப்புறம் NOC வேணும் நான் ஆப்ளிகேஷன் சர்டிபிகேட் சொல்லிட்டு அது உங்க முனிசிபல் கார்பரேஷன்ல அதாவது நீங்க ட்ரக் நிறுத்துறீங்கல்ல பாத்தீங்களா இந்த இடைஞ்சல் எங்களுக்கு கிடையாது இங்க பார்க்கிங் பண்றதுனால அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் வேணும் உங்ககிட்ட அப்பதான் நமக்கு வந்து போலீஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு அகெயின்ஸ்டும் இதனால வராது நம்ம வந்துட்டு டிராபிக் வயலேட் பண்றோம் அங்க நிறுத்தி வச்சிருக்கோம் பப்ளிக் வந்து நம்ம நியூசன்ஸ் கிரியேட் பண்றோம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் நீங்க NOC வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் RTO ஆபீஸ்ல இருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் லைசன்ஸ் உங்க வண்டிக்கு நீங்க வாங்கணும்
ஸோ இது இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது வந்து ஒரு ஏரியாவில் மார்க்கெட் ரிசர்ச்னா என்னென்னா எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காம்படிஷன் இருக்கும் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ ஒரு உங்களுடைய ரேடியஸ்லேருந்து வித்தின் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் அட்லீஸ்ட் அந்த மாதிரி பிஸ்னஸ் அங்கே இருக்கக்கூடாது. இப்போ இந்த சாண்ட்விச் பிஸ்னஸ்னா எந்த சாண்ட்விச் கடையும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கக்கூடாது. இன்கேஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே ரொம்ப சேல்ஸ் ஆகிற கடையாக இருக்கணும். அதாவது அவங்களால மேனேஜே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கே பாருங்கள் ஒரு 500 பேர் 1000 பேர் வராங்க. அப்படிப்பட்ட இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் நம்ம ஷாப் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சோன்னா நமக்கும் வந்து எந்த பாதிப்பும் இருக்காது, நம்மளோட ஆப்போசிட் ஷாப்க்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ மார்க்கெட் ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். கண்டிப்பாக மார்க்கெட்டிங் நீங்கள் ஷாப் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஒரு 1 or 2 months முன்னாடியே நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்கு, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் தரும், டிஸ்கவுண்ட்ஸ் தரும், இந்த டேட்ல நாங்கள் ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட்ஸ் மூலியமாகவும் ஃபிளையர்ஸ் மூலியமாகவும் நிறைய நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. அடுத்தது பிராண்ட். பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணாலுமே வந்து பிராண்ட் வந்து ரொம்ப அவசியம். ஒரு பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அந்த நல்ல ஒரு யூனிக் நேமும் கம்பெனி நேமும் சூஸ் பண்ணி ஒரு பிராண்டை நீங்க வந்து வெளியே விட்டீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை வச்சு எத்தனை பிரான்சஸ் வேணா ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு அதே சேல் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து எல்லா பிரான்சஸ்லயுமே இருக்கும். ஏன்னா அந்த பிராண்ட் நேம்காகவே வருவாங்க. அதனால பிராண்ட் வந்து இனிஷியல்லே கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காஸ்ட் எஃபெக்டிவ். அதாவது உங்களுடைய பிரைஸ் நீங்க பிக்ஸ் பண்றது. இப்ப இனிஷியல் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வராங்கன்னா வெளியே அடுத்தவங்க அந்த இண்டஸ்ட்ரியில பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்கள விட நம்ம ஒரு 2 to 3 rupees வந்து கண்டிப்பா கம்மியா கொடுத்தாதான் நம்ம கிட்ட ஆட்கள் வருவாங்க, கஸ்டமர்ஸ். ஸோ அதை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. உங்களோட காஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து மேனேஜ் பண்றது அப்படின்றத. ஸோ இப்ப கேல்குலேஷன்ஸ் பார்த்துலாம். அடுத்தது என்னென்ன தேவைன்றத பார்த்துட்டோம். மெயின் என்னன்னா ஒரு சாண்ட்விச் பண்ண என்ன தேவை. ஒரு பிரெட் பேக்கெட் அப்படி எடுத்துட்டீங்கன்னா நார்மல் பிரெட் கிடையாது, சாண்ட்விச் பண்ற லார்ஜஸ்ட் சைஸ் பிரெட் நான் சொல்றேன், அது 50 rupees வரும். அதுல வந்து 20 slices நமக்கு வரும். 2 slices வந்து தேவை ஒரு சாண்ட்விச் பண்றதுக்கு. ஸோ நம்மளால 10 sandwich பண்ண முடியும். ஸோ 2 bread slices பாத்துக்கிட்டீங்கன்னா 5 rupees நம்ம கிடைச்சிரும். அது இல்லாம சாண்ட்விச்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாக்கலாம். நான் இப்ப சொல்றது வெஜ் சாண்ட்விச்சோட கேல்குலேஷன் மட்டும்தாங்க உங்களுக்கு. டொமேட்டோ, ஆனியன், பட்டர், கேரட், குக்கும்பர் இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு அடக்க வேலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க கணக்கு. ஸோ 10 sandwich உங்களால பண்ண முடியும் ஒரு பிரெட் பேக்கெட்ல இருந்து. ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு 5 rupees, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரெட்க்கு ஒரு 5 rupees அப்படின்னு ஒரு சாண்ட்விச்க்கு நீங்க வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு அதுலயே 10 rupees வந்துட்டு உங்களுக்கு போயிடுது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சாண்ட்விச் பண்றதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம், 10 rupees போயிடுச்சுன்னா ஒரு சாண்ட்விச் வெஜ் சாண்ட்விச் 30 rupeesக்கு நீங்க மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா 20 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு சாண்ட்விச்ல இருந்து கிடைக்குது. ஸோ ஒரு சாண்ட்விச்ல இருந்து இப்போ உங்களுக்கு வந்துட்டு 10 rupees 20 rupees கிடைக்குதுன்னா ஒரு பிரெட் பேக்கெட்ல 10 sandwiches உங்களால பண்ண முடியும். அப்ப 20 rupees ப்ராஃபிட்னா 200 rupees. ஒரு நாளைக்கு ஒரு 100 sandwich மூவ் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. மார்னிங் வந்து ஒரு 10:30 to 11 o'clockல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் லேட் நைட் ஒரு 10:30 to 11 அந்த மாதிரி வந்து ஒரு டைமிங் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ஸ்ல நைட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா போகும். இல்ல நீங்க ஏதாச்சும் யூனிக்கா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 3 o'clockல இருந்து சாண்ட்விச் ஷாப் ஸ்டார்ட் பண்ணி மிட் நைட் வரைக்கும் ஒரு 2 to 3 அந்த மாதிரி டைமிங் வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கிக்கோங்க கார்பரேஷன்ல, வாங்கிட்டு அந்த மாதிரி டைமிங்ல ஆப்ரேட் பண்ண முடியுமான்றத பாத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷாப் இந்த 24 hours ஓப்பன்ல இருக்கும் இல்ல மிட் நைட்ல ஓப்பனா இருக்கும் அப்படி கூட உங்களோட பிராண்ட் வந்து ஃபேமஸ் ஆகலாம். ஸோ 100 sandwiches நீங்க பண்ணீங்கன்னா 2000 rupees ஒரு நாளைக்கு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இருக்கும் செலவு போக. ஒரு மாசத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 60,000 rupees வரைக்கும் ப்ராஃபிட் நிற்கும் உங்களுடைய செலவு போக. இது இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு கேரவனுக்கு வந்துட்டு நீங்க யூஸ்ல வாங்குறீங்கன்னா ஒரு 1.5 lakhs இருந்து ஒரு 2 lakhsக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 மேல போகாது. எவ்வளவு பெரிய டோஸ்டர் அவன் நீங்க என்ன செட்டப் வாங்கினாலும் அதுக்கு மேல போகாது. சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு 60,000 rupees ஒரு ஷாப்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி எல்லாம் சேல்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுங்க. அதாவது டியூஸ்டே ஆஃபர், வெனஸ்டே ஆஃபர், எப்படி இந்த பிக் பாஸ்கெட்ல எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்க பாட்டுல கொடுத்துக்கிட்டே இருங்க. கடை வந்து அப்படியே வந்து டல்லா இருக்கவே விடக்கூடாது, நம்ம சுறுசுறுப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மூலியமா நம்மளால சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். 2-3 branches அட் அ ஸ்ட்ரெச்ல நீங்க ஓபன் பண்ணுங்க ஒரே பிராண்ட் நேம்ல. ஸோ ஒரு ஒரு இடத்துலயுமே பாப்புலரான ஏரியால நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து இனி ஒரு 1 or 2 months இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு 3 months பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
நல்ல ஹை ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். குவாலிட்டியும் ஹைஜீனிக்கும் என்னையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து எப்பயுமே சூப்பர் குவாலிட்டிலையும் ஹைஜீனிக் நீங்கள் கொடுத்தாதான் பர்சன்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட வாங்குவாங்க. அதே போல் கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமருக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறது, கஸ்டமர் இஸ் த கிங். அதனால இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களால தான் நம்ம வந்து ஏர்னே பண்ண முடியும். ஸோ கஸ்டமர் கிட்ட முக சுழிக்காம வந்து நீங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் ரொம்ப சீப்பான காஸ்ட்லயே கொடுப்பாங்க அவங்க. ஸோ ஆனா அங்க போயிட்டு வாங்க நிறைய பேர் போக மாட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க மரியாதை இருக்காது. அந்த மாதிரி நடத்துனாங்கன்னா கண்டிப்பா அந்த கடைக்கு போகவே மாட்டாங்க. நிறைய பேர் நீங்களே சொல்றதை பாத்திருப்பீங்க, இங்க 10 ரூபா அதிகமா இருந்தாலும் அவங்க வந்துட்டு நல்ல மாதிரி பேசுறாங்கப்பா, இந்த கடைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானே நிறைய கடை அந்த மாதிரி பர்சனலா பார்த்து வாங்கியிருக்கேன், பரவாயில்ல அங்கதான் மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த மாதிரி ஷாப்க்கு போகணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட கஸ்டமரும் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் சர்வீஸ் பண்ணணும். ஸோ நீங்க சாண்ட்விச்சஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் போடுங்க. இப்ப இந்த புதினா சட்னி வச்சு அந்த மாதிரி சாண்ட்விச்சஸ் பண்றாங்க, எக் சாண்ட்விச், நான்வெஜ் சாண்ட்விச், போக், இந்த மாதிரி நிறைய பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கஸ்டமர்ஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த பிசினஸ் எடுத்து பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு என்னைக்குமே வந்துட்டு ஸ்பாயில் ஆகுறது கிடையாது. சாப்பிட்றவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ப்ராப்பர் நார்ம்ஸ், லீகல் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.